வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நீங்கள் ஓப்பனிங்ல பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டூ வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை கால் வந்த ரேஞ்ச் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம லைவாக ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு அதாவது ஒரு புதுசாக ஒரு சிக்னல் அடுத்த சிக்னல் இப்போ வந்து பை சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் பார்த்திங்கன்னா செல் சிக்னல் இப்போ நம்ம செல் சிக்னல் காண்டி வெயிட் பண்ணுறோம் ஸோ செல் சிக்னல் எப்போ வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ செல் சிக்னல் வந்தோன்னே அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு எப்படி அது டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பைக் ஆளுநர் ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடில இப்போ ஆனால் செல் சிக்னல் வந்துடுச்சு ஸோ செல் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லைவில் கேப்சர் பண்ணுறோம் செல்கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் லெவன் பாயிண்ட் நைன்ட்டியில் வந்துருக்கு ஃபஸ்ட் டார்கட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் டார்கெட் ஃபோர் தேர்ட்டி எயிட் ஸ்டாப்லாஸ் சிக்ஸ் நைன்ட்டி எயிட் ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் இன்னைக்கு மார்ச் எயிட்டீத் ஓப்பனிங்லே தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டில் பைக் கால் வந்துச்சு செகண்ட் ஆர் தேர்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு தேர்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டியில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா என்டையர் டே மார்க்கெட் அது டவுனில் இருந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பைக் கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு சிக்னல் மிஸ் பண்ணாலும் அடுத்த சிக்னல் வந்து எயின் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்டு தான் இருக்குது ஒன் பையிங் ட்ரெண்ட் இன்னொன்று வந்து செல்லிங் ட்ரெண்ட் ஸோ இன்றைக்கி பையிங் ட்ரெண்ட் ஓப்பனிங்லேயே வந்து கிடச்சிச்சு கேப் அப்பில் வந்துட்டு அடுத்து இப்போ செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் லெவனில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த கேண்டில் செகண்ட் மினிட்ஸ் இது இது உங்களுக்கு ஒன் மினிட்ல வந்து ஆக்சுவலி ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கு இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஜஸ்ட்டு சிஸ்டம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணோன்னே இன்றைக்கி வந்து பை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் ஸோ க்ரீன் கலர்னாலே பையிங்ட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம் அதே மாதிரி இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வரும் இப்போ பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டெனில் அந்த ட்ரே ஆகிட்ருக்குல ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து செல் கால் வந்திருக்கு நம்ம இப்போ செல்லிங் போகணுன்ட்டு நம்ம வந்து ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம அடுத்த ஆர்டர் எடுத்து வச்சுட்டு ரெடியாகவே உட்காந்துருக்கலாம் நமக்கு இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செல்லிங்னு சொல்லி வந்துடும் ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து இப்போ என்ன பண்ணணும் பையாக செல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் டெனில் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்ருக்கு இது உங்களுக்கு லைவாக வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறோம் எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் கேண்டில்ஸ் மூவ் பண்ணியிருக்கு என்ன மாதிரி சிக்னல் ஜென்ரேட் பண்ணி எப்படிலாம் வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு நீங்களும் வந்து பார்க்கலாம் அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிக்கங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து கால் வந்து மெதுவாக தான் போயிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ரீச் ஆகுக்குன்ட்டு இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் அப்படியே உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சார்ட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரியே உங்களுடைய சிஸ்டமில் உங்களுக்கு சார்ட் வந்து ரன் ஆகும் நீங்கள் அதை பார்த்து டெய்லி என்ட்ரிஸ் எடுக்கணும் அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி சப்போஸ் இதுவாகிட்டாலும் அடுத்த என்ட்ரியை எயின் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா டவுன் இறங்குது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட் ஆகி ஃபோர் ஆகுது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகி கீழே வந்து இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க வரும் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வருதான்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்பீடாக தான் இருக்குது நல்லா டவுன் ட்ரெனில் வேகமாக தான் இறங்குது இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு டே ஆக்சுவலி க்ளோசிங் வந்து ரொம்ப டவுனில் இறங்கினதுனால் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு பேங்க் நிஃப்டி நல்லாவே அப் ட்ரெண்டில் மூவ் பண்ணி தேர்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ இது செல் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் மார்க்கெட் ஆக்சுவலி பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ டென் ஓ கிளாக் அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் கூல்டவுன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துருச்சு இன்னும் ஜஸ்ட் ஒரு டென் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிடும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டென் பாயிண்ட்ஸாகவே இல்லை இப்போதைக்கு ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இந்த டென் ஓ கிளாக் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோவாக தான் வந்திருக்கும் ஸோ இது மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் டக் டக்குன்னு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிச்சு ஸோ இந்த டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் லெவன் ஓ கிளாக் அப்புறம் இன்னும் ஸ்லோ ஆகும் பட் அகெயின் ஒரு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ க்ளாக்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட்னுடைய ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ராவலிங் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் லெவன்லேருந்து இருந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட்டு சொல்ல ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிக்கிட்டு பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைன்ட்டி பாயிண்ட்ஸுக்கு ஒன்றும் ஹன் டென் பாயிண்ட் தான் மோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு இன்னும் டுவெண்ட்டி பாயிண்ட் தான் மோர் நம்ம பார்க்கலாமே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டே கூட வருதான்ட்டு மார்க்கெட் வந்து டென் ஓ கிளாக் மேலே கொஞ்சம் செல்லிங் தான் இருக்கும் எப்போயுமே மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிட்டேமும் இருக்காது ஏறுனா இறங்கவும் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் நல்லா ஏறி இருக்குது இன்றைக்கி காலையில் நமக்கு ட்ரெண்டுமே பாருங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கில் எந்த ரேஞ்சில் பைக் கால் வந்துச்சோ அதே ரேஞ்சில் தான் வந்து செல் காலும் வந்திருக்கு எப்போயுமே வந்து ஸ்டாப் லாஸ்ட் ஃபிகரான தான் அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் கால் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா ஒரு பீக் போனதுக்கப்புறம் திரும்புது அதே மாதிரி லோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ செட் பண்ணும் கேண்டில் வந்து அடுத்தடுத்து அந்த லோ பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்படின்னா அந்த ரேஞ்சிலேயே வந்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கால் வந்து சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் நமக்கு செல்லிங் வந்து வந்துச்சு உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வர எல்லா சிக்னல்ஸுமே அப்படியே ட்ரெண்டோடையே இருக்கும் இப்போ ட்ரெண்டு வந்து கொஞ்சம் நல்லா டவுன் போயிட்டு ஆகி மேலே ஏறுதுன்னா பை பண்ண சொல்லும் அதே சமயத்தில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மேலே போயிட்டு கீழே கொஞ்சம் இறங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் பண்ண சொல்லும் ஸோ அப்படித்தான் இன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங்கில் நல்லா ஏறிச்சு ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறமா கொஞ்சம் டவுனில் அப்படியே ஸ்லோவாக இறங்குச்சு இறங்கும் போது அடுத்தடுத்த பிரேக் அவுட் பார்த்துச்சு அவுட்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டே இறங்கினால இப்போ உங்களுக்கு செல் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிடுச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து டச் இருக்கு அந்த டார்கெட் ஒன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ ஈஸியாக நம்மளால் நைன்ட்டி பாயிண்ட் இப்போ பிரேக் அவுட் ஆயிருச்சு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஈஸியாக அதில் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இப்போ ஃபைவ் லெவன் வரைக்கும் மார்க்கெட் வந்துடுச்சு ஸோ தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் லெவனில் என்ட்ரி எடுத்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் லெவன் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் வந்து வந்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணும் அந்த ஜென்ரேட் பண்ண சிக்னல் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதும் இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது எப்படிலாம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் என்ன மாதிரி ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை உங்கள் சிஸ்டமில் நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி நீங்கள் பையிங் என்ட்ரியாக ஃபஸ்ட் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த என்ட்ரியாக செல்லிங் என்ட்ரியை நீங்கள் எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இது சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு மாற மாற உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி அடுத்த ட்ரேடு என்ன பண்ணுறேன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல ஒரு என்ட்ரியை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்லா ஏறுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறின மார்க்கெட் இறங்கும் போதும் கரெக்டாக நமக்கு எந்த பாயிண்ட்டில் செல் பண்ணணும்னு நமக்கு வந்து காட்டுச்சு ஸோ டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ட்ரெண்டு டென் ஓ க்ளாக் ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் ட்ரெண்டு மாறுறதையும் நமக்கு இன்டிமேட் பண்ணிச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுமே இன்றைக்கி ஆக்சுவலி டென் டுவெண்ட்டி ஃபைவ் போல் செல்கால் வந்துட்டு டார்கெட் ஒன் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆச்சு செல் கால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் எயிட் தேர்ட்டியில் வந்துச்சு இதனால் டென் டுவெண்ட்டி ஃபைவ்கே வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து செல் கால் வந்துச்சு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்தது இப்போ எயிட் ஹண்ட்ரட் கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போய்ட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேலே ரெக்கவரி கொடுக்குது அங்கே மேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டவுனில் ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் இறங்குது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் கால்ஸை நீங்களே உங்கள் சிஸ்டமில் டெய்லி பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ